பிறகு நான் பனு சலமா குலத்தாரை நோக்கி, தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட இந்த நிலையை என்னுடன் வேறு எவரேனும் சந்தித்திருக்கின்றனரா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், இரண்டு பேர் நீங்கள் சொன்னதைப் போலவே உண்மையான காரணத்தை நபி அவர்களிடம் சொன்னார்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் அப்போது அவர்கள் இருவருக்கும் பதிலாக சொல்லப்பட்டது என்று கூறினார்கள். உடனே நான் அவர்கள் இருவரும் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், முராரா பின் ரஃபி அல் அம்ரி அவர்களும் ஹிலால் பின் உமையா அல் வாங்கிஃபி அவர்களும் என்று பத்ர் போரில் கலந்து கொண்ட இரண்டு நல்ல மனிதர்களின் பெயர்களை என்னிடம் அவர்கள் கூறினர். அவர்கள் இருவராலும் எனக்கு ஆறுதல் கிடைத்தது. அவர்கள் இருவரின் பெயர்களையும் பனு சலமா கூட்டத்தினர் என்னிடம் சொன்னவுடன் நான் என் இல்லத்திற்கு சென்று விட்டேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த போரில் கலந்து கொள்ளாதவர்களில் எங்கள் மூவரிடம் மட்டும் யாரும் பேசக்கூடாதென முஸ்லிம்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். எனவே மக்கள் எங்களை தவிர்த்தனர். மேலும் அவர்கள் முற்றிலும் எங்கள் விஷயத்தில் வெறுத்து போனதால் என் விஷயத்தில் இப்புவியே மாறிவிட்டது போலவும் அது எனக்கு அந்நியமானது போலவும் நான் கருதினேன். இதே நிலையில் நாங்கள் 50 நாட்கள் இருந்தோம். எனது இரு சகாக்களும் முராராவும் ஹிலாலும் செயலிழந்து போய் தம் இல்லங்களில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் மக்களிடையே உடல் பலம் மிக்கவனாகவும் மன வலிமை படைத்தவனாகவும் இருந்தேன். எனவே நான் வீட்டை விட்டு வெளியேறி முஸ்லிம்களுடன் ஐங்கால தொழுகையில் கலந்து கொண்டும் கடை வீதிகளில் சுற்றி கொண்டும் இருந்தேன். என்னிடம் எவரும் பேச மாட்டார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வேன். தொழுகை முடித்துக் கொண்டு அவர்கள் அமர்ந்திருக்கும் போது சலாம் கூறுவேன். எனக்கு பதில் சலாம் சொல்வதற்கு அவர்கள் உதடுகளை அசைக்கின்றார்களா இல்லையா என்று எனக்கு நானே கேட்டுக்கொள்வேன். பிறகு அவர்களுக்கு அருகிலேயே கூடுதலான தொழுகைகளை நிறைவேற்றுவேன். அப்போது என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்களா என்று ஓரக்கண்ணால் ரகசியமாக பார்ப்பேன். நான் என் தொழுகையில் ஈடுபட்டவுடன் அவர்கள் என்னை கவனிப்பதும் அவர்கள் பக்கம் நான் திரும்பியதும் அவர்கள் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்வதுமாக இருந்தார்கள். மக்களின் புறக்கணிப்பு நீடித்து கொண்டே சென்ற போது நான் நடந்து போய் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோட்டத்தில் மதர் சுவரில் மீது ஏறினேன். அவர் என் தந்தையின் சகோதரர் புதல்வரும் மக்களில் எனக்கு மிகவும் பிரியமானவரும் ஆவார். அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லை. உடனே நான், அபூ கதாதா, அல்லாஹ்வை முன்வைத்து உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்று நீர் அறிவாயா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாயிருந்தார். பிறகு மீண்டும் அவரிடம் அல்லாஹுவை முன்வைத்து முன்பு போலவே கேட்டேன். அப்போதும் அவர் மௌனமாகவே இருந்தார். மூன்றாம் முறையாக மீண்டும் அவரிடம் நான் அல்லாஹ்வை முன்வைத்து கேட்டேன். அப்போது அவர், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று மட்டும் பதில் அளித்தார். அப்போது என் இரு கண்களும் கண்ணீரை பொழிந்தன. பிறகு நான் திரும்பி வந்து அந்த சுவற்றில் ஏறி வெளியேறினேன்.